நம்ம விளக்கு கடைக்குள்ள இருக்கக்கூடிய அன்னை வாராஹிக்கு ரொம்பவே அன்பா பண்ருட்டியில இருந்து சீர் வந்திருக்கு. வணக்கம், ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர் எல் ஹேண்டிக்ராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து. நம்ம விளக்கு கடைக்குள்ள இருக்கக்கூடிய அம்பாள் அன்னை வாராகிக்கு ரொம்பவே அன்பா பண்ருட்டியிலிருந்து சீர் வந்திருக்கு. அதுவும் வர இருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரிக்கு நான் இப்பவே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப அங்கிருந்து தான் வர்றேன். இன்னைக்கு திருவதிகை வீரட்டணம்ல இருக்கக்கூடிய வாராஹி அம்பாளை பத்தி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக திருவதிகை வீரட்டணம் அங்க போய் வீடியோலாம் எடுக்கணுன்றதுக்காக போயிருந்தோம். அங்கிருந்து வரும்போது அதுக்கு இன்வைட் பண்ண நம்மளுடைய கஸ்டமர் தான் அவங்க. பண்ருட்டியில திரு சுகுமார், திருமதி பத்மினி, அவங்க ஒரு நல்ல ஒரு தம்பதி. இங்க வந்திருந்தாங்க. நமக்கு கனடாக்கு போற மூணடி வராகி ஆர்டர் கொடுத்தது அவங்களோட மருமக பிரீத்தின்னு சொல்லிட்டு அந்த வராகியை பார்க்கறதுக்காகவும் திரும்ப வந்தாங்க. அவங்க நம்ம கிட்ட நிறைய வராகி அம்மன் விளக்கு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் அதை கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்லேயுமே பெரிய வராகி விளக்கு, பஞ்சலோக விளக்கு எப்போதுமே எரிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அவங்க வரவேற்ற விதமா இருக்கட்டும், என்கிட்ட நிறைய அவங்க கன்வே பண்ணணும் அப்படின்றதுல அவங்க அவ்வளோ இதுவாக இருந்தாங்க. ஏன்னா அந்த கோவில் பத்தி, அந்த அம்பாள் பத்தி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஆர்வமா, அவ்வளோ சந்தோஷமா. அந்த பதிவு உங்களுக்கு, நீங்க அந்த அம்பாளை பத்தின பதிவு எல்லாமே உங்களுக்கு தனியாவே வரும். அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா தான் இந்த பதிவு. எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அன்னைக்கு நைட்டு திரும்ப இங்க ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து சிதம்பரம் நடராஜர் பார்த்துட்டு அங்கேயே தங்கிட்டு காலையில ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு வராக பெருமாள் பார்த்துட்டு திரும்ப வரும்போது நீங்க கண்டிப்பா பண்ருட்டி வந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட தான் எங்களை நைட்டு அவங்க அனுப்பவே செஞ்சாங்க. அதனாலேயே பண்ருட்டி வந்துட்டு தான் வந்தோம். வரும்போது அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே பார்த்தா அழகா தட்டு வரிசை எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அம்பாளுக்கு நான் சீர் கொடுக்கணும். அன்னைக்கு நான் வந்திருக்கும் போது எனக்கு அங்க இருந்து கிளம்பவே, நம்ம கடைக்கு வந்திருந்தப்போ அவங்களுக்கு கிளம்பவே மனசுல, அது நானுமே பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்க இந்த கிளம்புறேன்னு சொல்லி ஒரு மணி நேரமா மாத்தி மாத்தி நின்று பேசிக்கிட்டே இருந்தோம். வாசல் பக்கத்துல நின்னே ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்போம். அவங்க அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுனாங்க. அதுக்கு அழகா வந்து அம்பாள் உட்கார்ந்துருந்த அந்நேரம் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிரித்து போச்சு. அவங்க பாடும்போது கேட்டுட்டு அவங்களுமே ஒரு ஒரு அருள் வந்த நிலையிலேயே தான் அன்னைக்கு இங்க இருந்துட்டு போனாங்க. எனக்கு அங்கிருந்து வரும்போது வரவே மனசு இல்லை. அதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால அம்பாளுக்கு வந்து நான் சீர் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லி அழகா புடவை அதையெல்லாம் சும்மா ஒரு நம்ம அங்கதானே இருக்கோன்ட்டு ஒரு கட்டப்பையில எல்லாம் போட்டு கொடுக்காம அழகா தட்டு வரிசையா வச்சு அவ்வளோ மரியாதையா அம்மாட்ட இதை கொண்டு போய் சேர்த்துருங்க, நான் இங்க இந்த வாராகி அம்மனுக்கு ஆசாட நவராத்திரிலாம் நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன், ஆனா எனக்கு அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அவங்க வீட்டுல பூத்த பூவு, அந்த இப்ப அம்பாளுக்கு போட்டிருக்கிற மாலையும் நடராஜருக்கு போட்டிருக்கிற மாலையும் அவங்களாம் அவங்களோட கையில கட்டி நாங்க வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்து கொடுத்து அனுப்புனாங்க. அதுவும் அது வந்து வாடிடக்கூடாதுன்னு அவ்வளோ அழகா தண்ணி வந்து இது பண்ணி அதையும் பக்குவப்படுத்தி கொடுத்து அனுப்புனாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அம்பாள் எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அருள் புரியுறா. அவளை ஆசையா அன்பா பார்க்க வர்றவங்களுக்கு அதை உணரவும் முடியுது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஷாட நவராத்திரிக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வர்ற 18ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய விளக்கு கடையில் தினமுமே ஈவினிங் வந்து 6 to 7:30 இங்கே பூஜை இருக்கும். எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. ஆஷாட நவராத்திரி வந்து அவ்வளவு விசேஷம். எப்படி ஒரு ஒரு பெண் வந்து கருவுற மாதிரி தான் அம்பாலே கருவுற நேரம்ன்றாங்க. அதாவது ஏன்னா வாராகி வந்து பூமி தாய் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பசிப்பிணிய போக்கணும்ன்றதுக்காக அந்த பூமி வந்து இந்த டைம்ல தான் விதையெல்லாம் விதைப்பாங்க. நெல் எல்லாமே விதைச்சிருப்பாங்க. அது முளைச்சு கருவுல இருந்து முளைச்சு நம்மளுடைய பசிப்பிணிய போக்குறதுக்காக அம்பாலே சூழ் தாங்கி நிக்கிறா அப்படின்வாங்க. அந்த மாதிரியான காலம்தான் இந்த ஆணி ஆடி மாசம். ஸோ சோ இந்த நேரம் அம்பாள் அதுவும் வாராகி தாயை வழிபடுறது அவ்வளவு விசேஷம். இந்த 10 நாளும் விளக்கு கடை வந்து திருவிழா கோலத்துல தான் இருக்க போது. நீங்களும் வந்து அம்பாளை தரிசிக்கலாம். தினமுமே ஈவினிங் வந்து 5 சுமங்கலிகள் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண போறாங்க. நீங்க அந்த நேரத்துல இருந்தீங்கன்னா நீங்க கூட வந்து அர்ச்சனை பண்ணலாம் தாராளமா. ஏன்னா அம்பாள் எல்லாருக்கும் ஆனவள். அவளுக்கு அழகா அலங்காரம் பண்ணி தினமுமே அலங்காரம் மாத்தி ரொம்ப அழகா பூஜை நடக்க போகுது. வாங்க, அதுக்கு முதலா பண்ருட்டில இருந்து பலாப்பழம் எல்லாமே அவங்க எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் கொடுக்கும்போது சொன்னாங்க, கொண்டு போய் அம்மா முன்னாடி வச்சிருங்க, உடனே இன்னைக்கே படைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அம்பாளுக்கு வந்து அதை வந்து ஒரு கடமை மாதிரி எடுத்துட்டு வந்த உடனே அம்பாள் முன்னாடி வச்சுட்டு வேற எதுவுமே பண்ணலை, வச்சுட்டு அதையும் உங்க எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க, ஆஷாட நவராத்திரியில நீங்களுமே வந்து இந்த அம்பாளோட கருணைய உங்களுடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய நிகழ்வா அம்பாள் கண்டிப்பா நிகழ்த்தி காட்டுவா. நன்றி, வணக்கம்.